நிறைய லூஸ் ஸ்டாக் விட்டார் அதனால இந்த படம் வந்து பயங்கரமான படுதோல்வி அடைஞ்சது என்ன சொல்லியிருப்பாரு நான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தியும் இந்த படத்தில் இறக்கியிருக்கேன் இந்த அஞ்சான் படம் வேற லெவலில் இருக்கும் ஆஹா ஓஹோன்னு பேசிட்டாரு ஸோ அதனாலேயே வேணும்னே இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுற எல்லாருமே நீங்கள் சொன்ன ஆஹா ஓஹோ ரேஞ்சுக்குலாம் படம் இல்லைன்னு சொல்லி மொக்கையா ரிவ்யூ எழுதி படத்தை வந்து அட்டர் ஃப்ளாப் ஆக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் தான் லிங்குசாமி அவர்கள் மிகப்பெரிய சரிவை அவரோட இண்டஸ்ட்ரி லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பார் இதையும் நம்மளால மறுக்க முடியாது அப்படிப்பட்ட இந்த படத்தை வந்து ஹிந்தி மக்கள் இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க அதுதாங்க ஹைலைட்டு இதே அஞ்சான் படத்தை டப் பண்ணி ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த படம் யூடியூப்லேயும் இருக்குது போல் ஸோ யூடியூப்பில் பதினாலு கோடி மக்கள் இந்த படத்தை பார்த்துருக்காங்க லைக்கும் பண்ணியிருக்காங்க அதை பார்த்த ப்ரொடியூசர் தனஞ்செயன் என்ன சொல்லியிருக்காருன்னா அஞ்சான் திரைப்படம் தமிழில் வந்துச்சு ஆடியன்ஸ் படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக க்ரிட்டிசைஸ் பண்ணாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாங்க லிங்குசாமிக்கு வந்து இப்போ ஃபீல்டில் இல்லாத மாதிரி பண்ணாங்க ஆனால் அதே படம் ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு கோடி மக்கள் அந்த படத்தை பார்த்து லைக் பண்ணியிருக்காங்க ஸோ ஆடியன்ஸோட பல்ஸே புரிஞ்சுக்க முடியல ஒரு சில பேருக்கு பிடிச்ச திரைப்படம் ஒரு சில மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு பட் எது எப்படியோ அவர் சொல்கிறது ஒரு நியாயம் இருக்குல்ல நம்ம மக்கள் வந்து துளி கூட கொண்டாடாத ஒரு திரைப்படத்தை ஹிந்தி மக்கள் பதினாலு கோடி பேர் பார்த்து ரசிச்சிருக்காங்கன்னா உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய விஷயம்தான்